சலுவை அல்லது இரண்டாம் நாள் உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாற்று நட்டு இரண்டு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானை நட்டுனது ரெண்டு நாள் ஆச்சு, இது ஒரு நாள் முன்னாடி. சரிங்களா, அது முன்னாடினா ஈவினிங், இன்றைக்கி ஈவினிங் தான் மூணு நாள் ஆகுது. ஸோ ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தண்ணி கட்டணும். இப்போ வந்து நாற்று தளைஞ்சிட்ருக்குது, இருந்தாலும் வேறு ஊனி நல்லா தலையிருக்கு, இன்னொரு தண்ணி கட்டணும். இந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வந்துடக்கூடாது. தண்ணி நம்ம ஏற்கனவே சேடை கட்டுறப்ப அதிகமாக அனுப்பிச்சிருப்போம் புழுதிக்கு நிலையிருக்காக, அந்த மாதிரி தண்ணி விடக்கூடாது. இதில் பாதி தண்ணி தான் வரணும். இந்த மாதிரி வாய்க்கால் பாதி மட்டும் விட்டு, இப்போ மணி 11 ஆச்சு, கொஞ்சம் வெயில் சுள்ளுன்னு வருது. ஆனால் 10 மணிக்கு நிறுத்தலான்னு தான் பார்த்தேன், காலையில் கொஞ்சம் மோடம் போட்டிருந்தது. இப்போ தண்ணியில் கால் வச்சா லைட்டாக வெகு வெகுன்னு இருக்குதுங்க. ஏன்னா எல்லா வயல்லேருந்து ஒரு 200-300 ஏக்கர் வயல்லேருந்து வர்ற தண்ணி, ஸோ சன்லைட்டுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இந்த தண்ணி போச்சுன்னா அப்படின்னா இது உயிர் தண்ணியாக இருக்காது, ஏன்னா அந்த வேர் எல்லாமே வந்து கொஞ்சம் சூடு பட்டுச்சுன்னா இதாகும், செடிகளும் வாடிரும். அதனால் தண்ணி இப்போ நிறுத்திட்டோம். இப்போ வர்ற தண்ணி தான் ஒரு ரெண்டு பாத்தி பாயும். நீ வந்து ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 6 மணிக்கு பக்கமாக எடுத்து விட்டோம் அப்படின்னா 4 மணிலேருந்தே குளிர்ந்துட்டுருக்கும், சூடான தண்ணியெல்லாம் கீழே ஆற்றுக்கு போயிடும். ஸோ அதுக்கு மேலே எடுத்து விட்டோம் அப்படின்னா சலவு கட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வர தண்ணியெல்லாம் வந்து வாழைக்கடை நேற்று கட்ட வேண்டிய பேலன்ஸ் இடத்துக்கெல்லாம் கட்டிக்கலாம். அது பூச்சி பறக்கிற பூச்சி எல்லாமே பிடிக்குதுங்க, அந்த கறிக்குருவி கருங்குருவி. எப்போ வீடியோ எடுத்தாலும் பேட்டரி போகுது, பேட்டரி போகுது. ஸோ இன்றைக்கி ஜூலை 3, நம்ம ஏற்கனவே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சலவு கட்டினோம் உயிர் தண்ணின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து இப்போ வந்துங்க நம்ம பந்துப்பூ, அதாவது செண்டுமல்லியை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மஞ்சள் கலரு, ஒன்று வந்து ரெட் கலரு. 2 ஏக்கரை போட்டிருக்கோம். ரெட் கலர் வந்து ஒரு 5000, மஞ்சள் கலர் வந்து ஒரு 1.5 ஏக்கரை வரும். சரிங்களா, ரெட் கலர் வந்து ஒரு 60 சென்ட் வரும். சரிங்களா, இப்போது ரெட் மஞ்சள் கலருக்கு வந்து தண்ணி கட்டிட்டோம். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கட்டினேன், இன்னொரு மணி நேரம் கட்டியிருந்தால் பாஞ்சிருக்கும். அந்த 1 ஏக்கரை கட்டு முடிக்கிறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மழை தூருச்சு. இப்போ தூருது பார்த்திங்களா, அதே மாதிரி மேலே தண்ணி இருக்குது தெரியாதுன்னு தெரியல. அதே மாதிரி அப்புறம் நான் விட்டுட்டு போயிட்டு அப்புறம் 2 நாள் அதே மாதிரி லைட்டு டெய்லி தூளிகிட்டு இருந்தது. இப்போது ஜூலை 3, இன்றைக்கி மழை தூருது. இன்றைக்கி சரி பேலன்ஸ் இருக்கிறத கட்டி விட்ரலாம் அப்படின்னு வந்தேன். இந்த 2 நாள் கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காடு கட்டி விட்ருந்தேன். வாழைக்காட்டுக்கு வந்து இந்த மழை தூரல் லைட்டாக தூருது பாருங்கள், தெரியுதா, இந்த தூரல் தண்ணியெல்லாம் பத்தாது. அதனால் வந்து ஃபுல்லாக கட்டணும்னு கட்டிருக்கு வந்தேன். உனி வந்து ஈர கரெக்டாக இருக்கும், நீ உழவு ஓட்டலான்னு சொல்லிக்குது, நாளைக்கு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி உயிர் தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறோமா இந்த வனப்புக்கு, இப்போவும் வந்து மழை வருதுங்க. வானவில் தெரியுதா, இங்கே இருங்க இருங்க, என் கண்ணுக்கு தெரியுது, இந்த கேமராவுக்கு தெரியுமா தெரியாது, சாரி எனக்கு தெரியல. லைட்டாக தெரியுதுங்க வானவில், ரொம்ப டெப்த்தாக இல்லை, மைல்டாக. இப்போது மழை பெஞ்சதுன்னா நம்மளுக்கு தண்ணி கட்டுற வேலை மிச்சம் ஒன்று. இப்போ மழை பெஞ்சதுன்னா நம்ம லேண்ட் 1 பருத்தி எடுத்துகிட்ருக்கோம். பருத்தி வந்து நல்லா மழை இல்லாமல் நல்லா வெயில் அடிக்கணும். இந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, ஐயோ கட்டெரும்பு கடிக்குதுங்க, இந்த கடிக்கிறதுக்கு பார்க்குது. இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அதே இல்லை, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கலை, அப்படியே தூரிகிட்டே இருந்தது. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா சலவு பாதி கட்டி விட்டுருக்கிறேன், மாறி விட்ருக்கேன். மேலே சனப்பை விதைச்சோம்ல, அதுக்கு கொஞ்சம் மாறி விட்ருக்கேன். காற்றடிக்குது, சத்தமாக பேசணும், பேச கேட்கமானு தெரில. அடுத்து நான் கட்டி முடிச்சுட்டு முடிச்சனா சொல்கிறேன். மழை வந்ததுன்னா அப்புறம் பாதியில் தான் விட்டுட்டு ஓடணும். இன்றைக்கும் வழக்கம் போல் எது கவர் எடுத்துகிட்டு வரல, மொபைல் நனைஞ்சிரும், தண்ணி வந்துட்டுருக்கு. ஓகே பாஞ்சிச்சு, சரி அப்படியே மாறி விட்றேங்க. இது வந்து களிமண் பூமி மாதிரிங்க, அது கொஞ்சம் மணல் பங்கான மண், அதனால் வந்து அது கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். அதை நம்ம ஏற்கனவே கட்டிட்டோம். இது ஈரம் இருந்துச்சு, ஆனால் இந்த 2 நாள்லேயும் உயிர் தண்ணி கட்டணும். ஆனால் 4 நாள் கழித்து கட்டுற மாதிரி ஈரம் இருந்தது, தக்க வச்சுட்டு இருந்தது, அதனால் கட்டாமல் விட்டோம். ஓகே மழை தூருது, ஃபோனை கதை வச்சுட்டு பார்க்குறேன். முடிஞ்ச இல்லை அப்புறம் கூப்பிட்றேன், இல்லாட்டி அப்புறம் காமிக்கிறேன், இல்லாட்டி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய். ஸோ இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அப்படியே வந்து பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.